வணக்கம் மகாராஜா. வாங்க பசங்களா, டோலக்பூரோட எல்லைய தாண்டினா அங்க ஒரு அற்புதமான மலை இருக்கு, நீலி மலை. நீங்க எல்லாரும் அங்க கொஞ்ச நாள் போய் சுத்திட்டு வரணும்னு நான் விரும்புறேன். அதுக்காக டென்ட்டும் ட்ரெக்கிங்காக எல்லா பொருட்களையும் நான் தரேன். இதை என்னுடைய சின்ன அன்பளிப்பா ஏத்துக்கணும். இந்த கேம்ப்புக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. எல்லாரும் போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீலிமலைக்கு நம்ம ஊர்ல இருந்து நீங்க எல்லாம் போறீங்க இல்லையா சேனாதிபதி? மகாராஜா, அது மட்டும் இல்ல, போறதுக்கு முன்னாடி நீங்க ராஜகுமாரிய சந்திச்சுட்டு போங்க. என்னால ஒண்ணும் லேட் ஆகல. லேட் ஆனதுக்கு காரணம் இந்த பீம் தான். மகாராஜா கிட்ட அப்படி என்னதான் பேசிக்கிட்டு இருந்தானோ. சீக்கிரமா திரும்பி வாங்க பசங்களா. ஏமா, நீலிமலையில இருந்து உங்களுக்கு ஏதாவது வேணுமா? அங்க என்ன இருக்கு, வெறும் கல்லுங்க தானே இருக்கு. சீக்கிரமே வந்துருவோம். ஒரு பழைய மலை மேல இப்ப நாம ஏற போறோம். கலியா, இது வரைக்கும் நாம யாரும் இந்த இடத்துக்கு வந்ததே கிடையாது, அது தெரியுமா உனக்கு? அந்த நீலி மலை மாதிரி வேற இடமே இல்லைன்னு எல்லாருமே சொல்றாங்கப்பா, தெரியுமா? இதுதான் நீலி மலை. அதுவும் சரிதான். அப்ப எதுக்கு இத நீலிமலைன்னு சொல்றாங்கன்னு தெரியல. அடங்கப்பா, அது வெறும் பேர்தான்ப்பா, பேர்தான், புரியுதா? நான் என்ன கேள்விப்பட்டேனா, பாதாளபுரத்துல தோத்து போன அந்த வீரர்கள் இப்பவும் இந்த மலையில இருக்காங்களாம். தலைவா, ரொம்ப பயமா இருக்கு. பயங்கரமா மழை வரப்போகுது, அதுக்குள்ள டென்ட்ட கட்டிடலாம், வாங்க. என்னவோ இருக்க போல இருக்கு. பீமே, அது வெறும் காத்து தான்பா, காத்து காத்து. பீம், நாம இன்னைக்கு இங்கே தங்கிடலாமே.